வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிராயிங்கோட பேசிக்ஸ். அதாவது இன்னையிலேருந்து சண்டே சண்டே நான் வந்து சைல்ட்ரன் அதாவது கிட்ஸுக்குன்னு மட்டுமே நான் வீடியோ போட போறேன். அது உங்க வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி டிராயிங் கிளாஸ் வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. சண்டே சண்டே இந்த மாதிரி நான் என் சேனல்ல வந்து நான் வந்து டைம் நான் சொல்லிடுறேன். அந்த டைமுக்கு வந்து நான் ஃபுல்லுமே நான் வீடியோ போடுறேன் குழந்தைங்களுக்குன்னு. பேசிக்ஸா ஃபர்ஸ்ட்லேருந்து அதாவது குழந்தைங்க எப்படி டிராயிங் பண்ணணும் ஏ டு இசட் நான் எல்லாத்தையுமே நான் சண்டே சண்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றனால ரொம்ப பேசிக்கா கட்டம் பாக்ஸ் அப்புறம் லைன் இதுதான் எப்பவுமே ரொம்ப பேசிக்ஸ். அதை தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது போர்ட்ரேட் டிராயிங் உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போற அந்த பேப்பரை வந்து பேப்பரில் நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாலு சைடு பார்டர் கோடு எப்பயும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ட்ராயிங் பேசிக்குன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்டர் சைடு அதாவது நாலு பக்கத்து பார்டர் நம்ம கோடு போட்டுக்கணும். பார்டர் கோடு எப்போவுமே முக்கியம். நீங்கள் ஸ்கெட்ச் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கெட்ச் வச்சு கூட போட்டுக்கலாம். இல்லை பென்சில் இருக்கிறனால பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான நடராஜா பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். நான் பேப்பரில் போடுறேன், நீங்கள் வந்து நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டுக்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் பிரிக்கிற மாதிரி நல்லா நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இது வரிசையாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் காலத்துக்கிட்ட நான் வரிசையாக பிரிச்சுப்பேன். இது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் தான், அதனால் போடுறேன். மொத்தம் நாலு காலமாக நான் பிரிப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பாருங்கள், மொத்தம் ஃபோர் காலம்ஸாக பிரிச்சுப்போம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காலமாக நான் பிரிச்சுக்கிட்டேன். சைடில் இப்போ நான் போடுற மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நான் போட போகிற ஒவ்வொன்றுமே நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மைனஸ் அந்த சிம்பிள் தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு கோடு சைஸு அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். மேலே எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றனால டே ஒன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இந்த பென்சில் உடஞ்சிட்டு நான் தூக்கி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பென்சில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ சாதாரண பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே ஒன் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் வரிசையாக ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் வந்து மேலேருந்து கீழே அதுக்கப்புறம் ஒரு வட்டம் வட்டத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக போட ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபுல்லுமே எல்லாம் பேசிக்ஸ் தான். அடுத்தது நான் வட்டம் போடுறேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து முக்கோணம் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கோணம். இப்போ நான் போடுறது லைட்டாக நான் அவுட்லைனாக போட்டு அதுக்கு மேலே டார்க் ஏற்றுவேன். பென்சிலை நீங்கள் அதே மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக போட்டு அப்புறம் டார்க் ஏற்றுங்க. கடைசியாக ஸ்கொயர். இப்போ நான் போட்டது ஸ்கொயர் போட்டு நான் முடிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக போட்டிருக்கேன். ஃபுல் ஹெச்டியில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுவில் தான் இது வந்து வரிசையாக நீங்கள் போட வேண்டியதுதான். அதாவது இப்போ மேலே அந்த இருக்கிற அந்த இடம் ஃபுல்லுமே நீங்கள் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டுட்டு நீங்கள் வந்து போட வேண்டியதான். நான் வந்து லைட்டாக ஸ்பீடப் காட்டி போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது நான் வேக வேகமாக போட்டுடுறேன். அதாவது வீடியோவை நான் ஸ்பீடப்பாக போட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கிளாஸில் இவ்வளோ தான் நம்ம நீங்கள் பண்ண போகிறது. மைனஸ் மாதிரி ஒன்று, மேலேருந்து கீழே ஒரு கோடு, அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் முக்கோணம், பாக்ஸ். இது எந்த ஒரு டிராயிங்னாலும் இது தான் நம்மளுக்கு டிராயிங் பேசிக்ஸு. ஃபஸ்ட்டு கிளாஸ்னால ரொம்ப பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இது மாதிரி வரிசையாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எத்தனை வேணாலும் நீங்கள் சைடில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு கரெக்டான சைஸ் ஒரே அளவாக வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வீடியோ ஸ்பீடப் ஆக்கிட்டனால இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக நான் போட்டுக்கிறேன், அப்புறம் மேலே வந்து டார்க் ஏற்றுறேன். எப்போவுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். லைட்டாக தான் எப்போவுமே ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டார்க் ஏற்றுறோம். யாரும் அதிகபட்சம் ரொம்ப டார்க்கு ஏற்றிடுவோம் முதலே, அப்புறம் அழைக்க முடியாது. அழைச்சா நம்மளுக்கு அசிங்கமாக போகும். உங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் ஃபஸ்ட் பேப்பராக நீங்கள் இதை வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே இதுதான் பேசிக்ஸு. இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நோட்டு டிராயிங் நோட்டு தனியாக போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராயிங் பண்ணுங்கள். நான் சண்டே சண்டே இந்த மாதிரி நான் கிளாஸ் நான் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லிதாங்க. வேறு ஏதாச்சும் உங்கள் பேரண்ட்ஸு வேறு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிராயிங் உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை வந்து வீக்லி வந்து பார்க்க சொல்லுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கிட்ஸுக்குன்னு தனியாக டிராயிங் போகிறேன். இது ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக நிறையா நான் சொல்லித் தருவேன். தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.